ஆப்பிள் தக்காளி நீங்க நிறைய பாத்துるப்பீங்க. இதுதான் பக்கா நாட்டு ஆப்பிள் தக்காளி. கொண்டா வடிவும் இதுல வந்து சதைப்பட்டு ரொம்ப ಜಾஸ்தி இருக்கும். இது வந்து இந்த பிங்க் தக்காளி ஒண்ணே பழைய ரகம் இருந்துச்சுங்கன்னு நிறைய பேர் கேட்டாங்க. மஞ்சள் கோலி தக்காளி அந்த கோலி குண்டு சைஸ்ல அதே மாதிரி ஒரு இதுலயே இருக்கு பாக்குறதுக்கு. இதுக்கு பேரு மஞ்சள் கோலி தக்காளி. இது வந்து புளிப்போட இனிப்பு சுவை வந்து இதுல கூடுதலா இருக்கும் இந்த ரகத்துல. ஸ்பூன் டொமேட்டோனா இந்த தக்காளி இவ்வளவுதான் சைஸ். பழுத்துச்சுன்னா இப்படி தான் வரும். இத பிச்சு ஒரு ஸ்பூன்ல வச்சோம்னா ஸ்பூன்குள்ளே 10 தக்காளி நிக்கும். வணக்கம். என் பேர் பிரியா ராஜநாராயணன். மரபு ரக விதைகளை சேகரித்து பரவலாக்கம் பண்றதுல தனித்தனியே இயங்கிக்கிட்டு இருந்த நண்பர்கள் எல்லோருமே ஒருங்கிணைந்து தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர் கூட்டமைப்பா இயங்கிக்கிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் வீடியோக்கள்லயும் போட்டோக்கள்லயுமே பார்த்துக்கிட்டு இருந்த ரகங்கள் அனைத்தையுமே ஒரே இடத்துல காட்சிப்படுத்தணும்னு முடிவு பண்ணணும். ஸோ அதனால இன்னைக்கு வேலூர்ல ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மேல்நிலை பள்ளியில 500க்கும் மேற்பட்ட காய்கறி மற்றும் மரபு ரகங்களை காட்சிப்படுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கிறோம். இதில் நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. 1000 2000 நினச்சோம், 8000 பேத்துக்கு மேலே இப்போ வரைக்கும் பதிவாக இருக்குது. நிறைய பேர் பயன்பெற்று போயிட்டுருக்குறாங்க. 50க்கும் மேற்பட்ட தக்காளி ரகங்களை வந்து காப்பாற்றி கொண்டுட்டு போயிட்டுருக்குது. இப்போ ஒவ்வொரு ரகம் இதெல்லாம் கேளூர் வரி தக்காளி இப்படி நல்லா கொத்து கொத்தாக வரக்கூடியது. இந்த ரகத்தில் மேக்சிமம் கொடி தான், பெருசாக கொடியாக போகும். ஸோ கொடி ரக தக்காளிகள் வந்து நிறைய இருக்குது. இப்போ அது வந்து ரெட் ஒயின், இது எல்லாமே இப்படி கொத்து கொத்தாக வருங்க. ப்ளம் டொமேட்டோ ப்ளம்ஸ் மாதிரியே இருக்கும். இது ஒரு மஞ்சள் செரி தக்காளி, மஞ்சள் கட்டு தக்காளின்னு சொல்றது உண்டு. இது எப்படின்னா இதிலே சகப்பு ரகமும் உண்டு. இந்த மஞ்சள் ரகம் வந்து நல்ல இனிப்பு சுவை கூடுதலாக இருக்கும். சகப்பு ரகத்தில் வந்து புளிப்பு சுவை கூடுதலாக இருக்கும். இந்த பிங்க் செரி டொமேட்டோ, செரி தக்காளி வகைகள் நிறையா இருக்குது. சிவப்பு குடம் தக்காளி, குடம் மாதிரியும் இதோட அமைப்பு இருக்குது. இதிலே மஞ்சள் நிறமும் உண்டு, ஒரு மாதிரி கருநிறமும் உண்டு இதில். ஸோ மூணு நிறங்கள் இதில் இருக்குது. இது வந்து இது ஒரு முக்கியமான தக்காளிங்க. இது ஸ்வீட் காட்டு செரி டொமேட்டோன்னு சொல்லுவோம். இருதய வடிவு தக்காளி. இந்த இருதய வடிவில் இது இருக்கும். இதோட ஸ்பெஷல் என்னன்னா இதை பறித்து 1.5 மாதம் ஆச்சு. ஃப்ரிட்ஜில் எல்லாம் எதுவுமே வைக்க கிடையாது. இது செல்ஃப் லைஃப் வந்து 2 மாதத்துக்கு மேலே இருக்கக்கூடியது. அவ்வளோ இனிப்பாக, செரி பழம் எப்படி இனிப்பாக இருக்கும், ஸ்ட்ராபெரி பழம் ஸ்ட்ராபெரி எப்படி இனிப்பாக இருக்கும், அதே சுவையில் வந்துட்டு இது இருக்கும். 2 மாதம் ஆனாலுமே இந்த மாதிரி சுருங்கத்தான் செய்யும். இந்த பழம் பொறுத்த வரைக்கும் இப்படி சுருங்கிட்டு தான் போகுமே தவிர அழுகாது. ஆயில் வந்து ரொம்ப ஜாஸ்தி, பழமாக பறிச்சு வச்சா கூட. இது வந்து முப்பழ தக்காளி, இது எல்லோ செரி தக்காளி, வேலண்டைன் தக்காளி. இதெல்லாம் கொத்துலேயே அதோடைய பூக்கள் அந்த அமைப்பு கொடி அமைப்பு எல்லாத்துலேயுமே வித்தியாசப்படும். பிங்க் போண்டா தக்காளி, போண்டா வடிவும் இதில் வந்து சதைப்பட்டு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இது வந்து இந்த பிங்க் தக்காளி ஒன்றே பழைய ரகம் இருந்துச்சுங்கன்னு நிறைய பேர் கேட்டாங்க. அதை மறுபடியுமே இதை கண்டுபிடிச்சி எடுத்து இப்போ பரவலாக்கம் இதை வந்து பண்ணிகிட்ருக்குறோம். இது சதைப்பட்டு வந்து உள்ள சென்ட்ரு பாட்டில் வந்து சதைப்பட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. இதில் பசுமையாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஆப்பிள் தக்காளி நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. இதுதான் பக்கா நாட்டு ஆப்பிள் தக்காளி. நாட்டு ஆப்பிள் தக்காளி இப்படி தான் இருக்குங்க. ஆப்பிள் மாதிரி சைஸ், அந்த டிசைன் வந்து ஆப்பிள் மாதிரி இருக்கும். பார்க்கறதுக்கு சைஸ் இவ்வளோ தான் வருங்க. பழுத்துச்சுன்னா மஞ்சள் இது சிவப்பு நிறமாக மாறிடும். இது வந்து ப்ரௌன் பெரி டொமேட்டோ. இது இது வந்து பசுமை உணவுக்கு நிறைய தக்காளிகள், குழம்புக்கு சில ரகங்கள் இருக்குது. பசுமை உணவாக சாப்பிட்றதுக்குன்னு நிறைய ரகங்கள் இருக்குது. இப்போ இந்த ரகமெல்லாம் பசுமையாக சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி ரகங்கள்லாம் ஸோ செரி தக்காளி முழுக்க முழுக்க பசுமை உணவுக்கு ரொம்ப சிறந்தது. அதுக்காக சமையலுக்கு பயன்படுத்தக்கூடாது இல்லை, அதுக்குமே நம்ம பயன்படுத்தலாங்க. இதில் பெரிய தக்காளி கமர்ஷியலுக்கு சந்தைப்படுத்துறதுக்கு ரொம்ப ஏற்ற ரகம். இந்த குட்டி குட்டியாக வரக்கூடிய செரி தக்காளி கலர் பழுத்துச்சுன்னா மஞ்சளாக வரும். இதிலே பழுத்துச்சுன்னா சிகப்பாக வர ரகமும் இருக்குது, பழுத்துச்சுன்னா மஞ்சளாக வரக்கூடிய ரகமும் இருக்குங்க. இது ஸ்பூன் டொமேட்டோ. ஏன் ஸ்பூன் டொமேட்டோன்னா சிறிய காட்டு தக்காளின்னு தமிழில் சொல்லுவோம். ஸ்பூன் டொமேட்டோனா இந்த தக்காளி இவ்வளோதான் சைஸ். பழுத்துச்சுன்னா இப்படி தான் வரும். இதை பிச்சு ஒரு ஸ்பூனில் வச்சோம்னா ஸ்பூன்குள்ளே 10 தக்காளி நிற்கும். அந்த அளவுக்கு பொடிசாக இருக்கிறதுனால இதுக்கு வந்து ஸ்பூன் டொமேட்டோன்னு பேருங்க. இது வந்து பூசணி தக்காளி. தக்காளி பார்த்தாலே பூசணிக்காய் மாதிரி அந்த வடிவத்தில் இருக்கும். இது செரியிலே பெரிய செரி.
பெரிய செரி தக்காளி இருநிறா ரெண்டு டபுள் ஷேடு வரும். அந்த ஷோல்டரில் மட்டும் லைட்டாக பர்பிள் டோன் வரும். அந்த ஷோல்டரில் மட்டும் தக்காளியோட ஷோல்டரில். ஸோ இருநிற தக்காளி இது. இது கிரேப் திராட்சை தக்காளின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பழ வடிவம் வந்து திராட்சை மாதிரியே இருக்கும். திராட்சை தக்காளி ப்ளூ க்ரீன் டொமேட்டோன்னு சொல்லிட்டு பச்சையும் ஊதாவும் கலந்து வரும். பழுத்துச்சுன்னா இந்த மாதிரி இதுதான் பழுத்ததுன்னா இந்த நேரத்தில் மாறும். இண்டிகோ இண்டிகோ ரோஸ்ன்னு சொல்லிட்டு பாதி நிறம் ஃபுல்லா நமக்கு ஊதா நிறமும் பாதி பச்சையாவும் இந்த மாதிரி வருங்க. இதுலயே பெரிய தக்காளியும் இருக்குது. குங்கும கேசரி தக்காளி இது. ஆங்கிலத்துல வந்து பிங்க் ஓவல் டொமேட்டோன்னு சொல்லுவாங்க. செரி தக்காளி இது காட்டு தக்காளி. எல்லா ஊர்கள்லயுமே இயல்பா வரக்கூடிய ஒரு வகையான கொத்து தக்காளி. காட்டு தக்காளின்னு இதுக்கு சொல்லுவாங்க. இதில் ரெண்டு ரகம் உண்டு. ஒன்று வந்து அதிகப்படியான புளிப்பு சுவை உடைய தக்காளி ஒன்று உண்டு. இன்னொரு ரகம் இதில் ரெண்டு வச்சுருக்குறோம். ஸோ இது வந்து இனிப்பு சுவை உடையது, இது வந்து புளிப்பு சுவை உடையது. இது சாப்பிட்டா இனிப்பாக இருக்கும், இன்னொன்று புளிப்பாக இருக்கும். சமையலுக்கு ஒன்று, பசுமை உணவுக்கு ஒன்று, அப்படிலாம் வந்து இயற்கை வகுத்து வச்சுருக்குதுங்க. நம்ம அதை வந்து காப்பாற்றி கொண்டு போக வேண்டியது நம்மளோட கடமை. நம்ம ஒரு சாதாரண நாட்டு தக்காளி எல்லா பக்கமும் இயல்பாக கிடைக்கக்கூடியது. அதில் சிகப்பு ரகம் ஒன்று, மஞ்சள் ரகம் ஒன்று. பீஃப் ஸ்டீக் டொமேட்டோன்னு சொல்லுவாங்க. இதனுடைய இது என்னன்னா நல்ல காய் இந்த அளவுக்கு நல்லா பெருசு பெருசா வரும். எண்ணிக்கையில் வந்து குறைவா இருக்கும். இப்ப கிளஸ்டர்லாம் நிறைய கொத்து கொத்தா நிறைய காய் காய்க்கும். இது சைஸ் பெருசா இருக்கிறதுனால அதோடைய காப்பு வந்து குறைவா இருக்கும். எண்ணிக்கையில பார்க்கும் போது நமக்கு வந்து கம்மியா தெரியும் இது. ஆனா கமர்ஷியலுக்குலாம் நல்ல ரகம். ஒரு ஒரு காய் அவங்களுக்கு 300 கிராமுக்கு குறைவு இல்லாம இருக்கும். மஞ்சள் கோழி தக்காளி அந்த கோழி குண்டு சைஸில் அதே மாதிரி ஒரு இதில் இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுக்கு பேர் மஞ்சள் கோழி தக்காளி. இது வந்து புளிப்பை விட இனிப்பு சுவை வந்து இதில் கூடுதலாக இருக்கும் இந்த ரகத்தில். இது வந்து வரி தக்காளி, கருப்பு வரி தக்காளி. பழுத்துச்சுன்னா இந்த மாதிரி கலரில் வரும். ஸோ வரி வரியாக வரும். இதில் மஞ்சள் கலரில் வரக்கூடிய வெரைட்டியும் இதில் வந்து இருக்குங்க இந்த வரி தக்காளியில். ஸோ இது எல்லாமே தக்காளி கொடி ரகங்கள் தான் மேக்ஸிமம் எல்லாம். இது வந்து ப்ளூபெரின்னு சொல்லுவாங்க. இந்த ஷோல்டர் ஃபுல்லாக நல்லா அந்த அடர் ஊதாவில் ஊதா நிறத்தில் இருக்கும். பழுத்துச்சுன்னா இது மாதிரி வருங்க, இந்த மாதிரி கலர் வரும். இந்த தக்காளியும் இனிப்பு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரகம் இது ஹாஃப் ஷேடு, பாதி வந்து வேற கலரில் இருக்கும். இந்த கலரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தெரியும். பழுத்துச்சுன்னா அங்கே இருக்கிற ரெட்டாக வரும், இது பிங்காக வருது. இது வந்து பழுத்ததுன்னா இப்படி எல்லோ கலரில் மாறும், மஞ்சள் நிறத்தில் வருங்க. இது வந்து மஞ்சள் கிளஸ்டர் தக்காளி. கொத்து கொத்தா வரும், பழுத்ததுன்னா ஃபுல் மஞ்சள் ஆகும், சிகப்பா வராது. இது மதனமல்லி தக்காளி. கமர்ஷியலுக்கு ரொம்ப சிறந்த ரகம். நாட்டு தக்காளிக்கு ரொம்ப சிறப்பான ரகம் இது. இது ரோமன் தக்காளி. நல்லா பெருசு பெருசாவும் வரும் காயும். அதிக நாள் வந்து செல்ஃப் லைஃப் உண்டு இந்த ரகத்துக்கெல்லாம். ஸோ இப்போ இதிலெல்லாம் பார்க்கும் பொழுது நிறைய ரகங்கள் செல்ஃப் லைஃப் வேணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ரகங்கள் மாற்றப்பட்டு இப்போ நீங்கள் சந்தையில் வந்துட்டுருக்கு. ஆனால் நம்ம மரபு தக்காளி ரகங்கள்லேயே நிறைய ரகம் செல்ஃப் லைஃப் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ரகங்களே நிறைய இருக்குது. நம்ம யாருமே அதை தேடி போல. இன்றைக்கி உற்பத்தியும் ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு விவசாயிகளும் கொஞ்சம் முயற்சி பண்ணி வீடு தோள் அளவுக்காது விதைகளை எடுத்து வீட்டு தோட்டத்தில் முதல் உற்பத்தி பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையான விதைகளை நிறையா எடுத்து அப்புறம் பெரிய தோட்டம் உருவாக்குற அளவுக்கு போடுறது வந்து சிறப்புங்க. ஏன்னா எடுத்த உடனே நிறைய விதைகள் அந்த விதை வேணும் அந்த விதை வேணும்னு நிறைய கேட்குறாங்க. வீட்டு தோட்டம் அளவுக்கு மட்டும் விதைகளை வச்சுக்கிட்டாலே போதும், அந்த விதைகள்லேருந்து அவங்கவுங்க உற்பத்தி பண்ணிக்கலாம். ஏன்னா மரபு ரகம் பொறுத்த வரைக்கும் விதைகளை நாமளே திரும்ப திரும்ப எடுத்து போட்டுக்கலாங்க. ஒவ்வொரு முறையும் விதையை வந்து காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. இதுக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் விதைகளை எப்படி இனக்கலப்பாகாமல் எடுத்து பாதுகாக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்மளே நமக்கு தேவையானதை விதைகளை எடுத்துக்கிட்டு தற்சார்பாக வாழலாங்க. ஸோ இதில் வந்து இதெல்லாம் கருப்பு ப்ளம் தக்காளி, கருப்பழகி தக்காளி. இதில் பார்த்தீங்கன்னா முழுசுமே கருப்பாக வரும். ஸோ இது வந்து கருப்பழகி தக்காளி. சிவப்பு வால் தக்காளி, வால் மாதிரியே இருக்கும். இதெல்லாம் ரொம்ப சும்மா பசுமையாக சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இல்லை இங்கே ஒவ்வொன்றும் சொல்கிறோம்னா நிறைய பேர் நிறைய ரகத்தை வளர்க்குறாங்க. ஆனால் தான் சாப்பிட்டு பார்க்கணுங்கிறதே எண்ணமே வரமாட்டேங்குது. வளர்க்குறாங்க, விதை எடுக்கிறாங்க, ஏதோ ஒரு ஃபோட்டோ போட்டுட்டு அப்படியே போகிறோம். ஆனால் எதை நீங்கள் வளர்த்தாலும் முதல் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அப்போ தான் அதோடைய தன்மை என்ன, எப்படி சுவை என்னங்கிறது நமக்கு தெரியும். ஒரு இயற்கை விவசாயியாக நம்ம சாப்பிட்டு பார்த்தா மட்டும்தான் மார்க்கெட்டில் பேச முடியும். இந்த ரகம் இப்படி இருக்கும், இந்த சுவை இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும்.
முடியும். நாமளே சாப்பிடாம சும்மா வளர்த்து வளர்த்து விற்பனை பண்ணோம்னா அங்க வந்து சந்தைப்படுத்துறதுல வந்து சிரமம் ஆயிரும். கரெக்டா சந்தைப்படுத்தி விற்பனையில விற்பனை வந்து பண்ண முடியாம போயிடும். ஸோ முதல் நாம அதை வந்து குணங்கள் எப்படி இருக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு விற்பனைக்கு கொண்டு வரணுங்க. இதை எல்லாரும் பார்த்து பயன்பெறுவீங்கிற நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பா எல்லாரும் தங்கனால முடிஞ்ச அளவுக்கு தற்சார்பாக வாழணும்னு நினைங்க. எதையும் எதையும் சார்ந்து வாழக்கூடாது. ஒரு இயற்கை விவசாயி ஒரு விதைக்கு கூட சார்ந்து போகக்கூடாது. அதுக்கான செலவுகளை நம்ம குறைக்கணும்னு நினைச்சோம்னா கண்டிப்பாக மரபு ரக விதைகளை பயன்படுத்துங்க. இயற்கை விவசாயம் கண்டிப்பாக மரபு ரகத்தை பயன்படுத்தினா மட்டும்தான் இயற்கை விவசாயம் ரொம்ப சிறப்பாக பண்ண முடியும். அதை எல்லாருமே மனசில் எடுத்து தனக்கு தேவையான காய்கறிகளை விஷம் தெளிக்காமல் உற்பத்தி பண்ணிக்கோங்க. மரபு ரகத்தை காப்பாற்றணும் நினைங்க. அடுத்த தலைமுறைக்கு அந்த மரபு ரகத்தை விட்டுட்டு போகணும்னு நம்ம நினச்சி வீட்டு தோட்டத்திலையாவது நாலு ரகத்தை ஒவ்வொருத்தரும் வளர்த்து காப்பாற்றுவோம். நன்றி.